வணக்கம் நேயர்களே, உலக பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் நவ்யா வேல்ராஜ். தமிழர்களாக பெருமை கொள்வோம், தமிழனாக பெருமை கொள்வோம். தன்னுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறதுலயும் சரி, நாகரிகங்களை கடைபிடிக்கிறதுலயும் சரி, தமிழர்களை மிஞ்சிட எவருமே இல்லைங்க. ஆமா, பாரம்பரியத்தை போற்றினாலும் தேசிய கடமைகளிலிருந்து தவறதே கிடையாது. வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம்மளுடைய உரிமைகளையும் கடமைகளையும் செய்ய தவறவே மாட்டோம். வெளிநாட்டவராக வாழ்ந்தாலுமே கூட தமிழருடைய பண்புகளோ நற்குணங்களோ என்றைக்குமே நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது. தமிழர்கள் தன்னுடைய பெருமையை கூறுவதை காட்டிலும் தன்னுடைய நாட்டின் பெருமையையும் அதனுடன் சேர்த்து தன்னுடைய தமிழ் மொழியினுடைய பெருமையையும் சொல்ல பேசக்கூடிய பேரின்பம் வெகு சிறப்பானது. எறும்பை போன்ற சுறுசுறுப்பான துல்லிய செயல் வேகம், காரியத்தை கச்சிதமாக செய்து அசத்தக்கூடிய தந்திரம் நிறைந்தவர்கள், சிறு நூல் கிடைத்தாலும் அதை பிடிச்சிட்டு முன்னேறக்கூடிய மன துணிச்சல் நிறைஞ்சவங்க, கலைகளை போற்றி பாராட்டுவதிலையும் சிறந்தவர்கள், தன்னுடைய பாரம்பரிய கலைகளை அனைவருக்கும் கற்பித்து கலைகளை அழியாமல் போற்றி காக்கணுங்கிறதுலையும் சிறந்தவர்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் அப்படிங்கிற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி உழவர்களை குறிக்கக்கூடிய இந்த வரிகளில் தன்னுடைய தொழிலையும் போற்றி பேணக்கூடிய தமிழர்கள் அப்படிங்கிறது இந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. உழவில் தொழிலும் தமிழன் வந்து முன்னேறி நின்றுட்டு இருக்காங்க. பண்டை காலத்துல கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதில் எல்லாமே நிறைய தகவல்களை பதிச்சு வச்சிருக்காங்க. இணைய ஊடகத்தை தமிழர்கள் முதல்ல இருந்தே அறிந்து நன்கு பயன்படுத்தியும் வந்துட்டு இருக்காங்க. அவை தமிழ் இலக்கியங்கள், வலைப்பதிவுகள் மற்றும் திறந்த நிலை மென்பொருட்களான பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலும் பரவி வந்துட்டு இருக்கு. மொழிகள் பல இருக்க, அதில் நம் தாய்மொழி இருக்கிறதா அப்படின்னு தேடக்கூடிய கண்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. தமிழை ஊடகம் மூலம் கேட்கும் போது தேன் வந்து காதில் பாயக்கூடிய உணர்வு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். நம்மளுடைய தாய்மொழி, தமிழின் பெருமை அறிய நிறைய நாட்டவர்கள் தமிழை விரும்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் தகவல்களை சேமித்து வழங்கக்கூடிய பயன்படக்கூடிய கருவிகளாகவும் உதவிக்கிட்டு இருக்கு. இப்படி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற வாக்கியத்திற்கு இணங்க தமிழன் எந்த இடத்திற்கு போனாலும் அவர்களுடைய மதிப்பு தானே தேடிக்குவாங்க. தமிழ் ஊடகங்கள் வழியில தகவல்கள் பரிமாற்றம் ஏற்படுது. அதனால தமிழர்களுக்கு பல்வேறு மொழி பேசுபவர்களும் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தமிழை ஆர்வமா கத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இனியொரு உலக பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். Thank you.